அள்ளி அள்ளி கொடுத்தேனடி காந்தா அப்படிம்பாரு. இவர் தான் நடிகர்களே 100,000 ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் ஆள். இவர் தான், நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை மாமாப்பிள்ள, என்ன பண்ணணும்னு சொல்கிற, நான் பெண்ணை பார்த்தேன், ஏன் மேன் பார்த்தேன், ஏ பேத்த ஏ பேத்த அப்படிம்பாரு. அவர் போயிடுவார், அதோடு எதுவுமே ஒரு கட்டன்டேட்டாக பேசுவார். அவர்கிட்ட வந்து மற்றவங்களும் கொஞ்சம் லேசாக பயப்படுவாங்க, ஜெருக்காவவங்க முடிஞ்சாடாய் சுட்டுடுவேன் அப்படிம்பாரு. கார்பரேஷன் தேர்தலுக்கு முன்னே இப்படி கல் போட்டு ஏண்டா சாகடிக்கிறீங்க நடு ரோட்டில் அப்படிம்பார். அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்ல உதவக்கூடிய மனசு உள்ளதான். யாராவது கொஞ்சம் வழி இல்லை இது இல்லைன்னா கூட உதவுவார். அந்த மாதிரி வந்து யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். எம்ஆர்ஆதை கூட ஜோடியாக நடிக்க யாரும் மறுத்து மறுத்துட்டாங்க நடிகைங்க. சில டைலாக் அவங்க சொல்லுவாங்க, அவர் கேட்டுட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவார், இதை நான் இப்படி சேர்த்துக்கிறேன்ப்பா ஓகே அப்படின்னு. அவர்கிட்ட வந்து நீங்கள் சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னால் ஓகே நான் நடிகலை நீ வேற ஆள் வச்சு பண்ணிக்கோன்னு போயிட்டே இருப்பார். பெருந்தலைவர் காமராஜ் ஒரு முறை தேர்தலில் நிற்கும் போது இவரே வந்து அவருக்காக பிரச்சாரம் பண்ண போனார். ராமச்சந்திரன் நல்லவன், அவன் நான் சொன்னோன்னு போகலை, சரக்கு போட்டதில் ஏதோ ஒரு மைண்டில் சுட்டுட்டேன், அவ்வளோதான், நானும் சுட்டுக்கிட்டேன். கருணாநிதிக்கு கலைஞரங்கிற பட்டம் கொடுத்து நாடகத்திலே கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய அப்படின்னு அவர் தான் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பார். ராமன் அப்படியே பாட்டிலில் குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் போஸ்டர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அதில் வருவார் அவர். அப்படி பண்ணியும் கூட 3020 தடவை அந்த நாடகத்தை போட்டிருக்கார். கிங்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கலைமாமணி சவிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபமாக ராமர் கோயில் இந்த இஷ்யூலாம் போயிட்டுருக்கு, ராமர் கோயில் அங்கே திறக்கிறது, எலெக்ஷன் நெருக்கத்தில் ராமர் கோயில் திறந்து பாஜக அரசியல் செய்து அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. எம்ஆர் ராதா அவர்கள், நடிகர் எம்ஆர் ராதா, அவர் ராமாயணத்தை நிறைய நாடகங்கள் போட்டிருக்காரு. அதில் வேணும்ட்டே சர்ச்சைக்குரிய ஒரு சில டைலாகாக இருக்கட்டும், ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும், அவர் அந்த நாடகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறதா ஒரு சில செய்தி படிச்சிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். கேட்ட கேள்வி நல்வி, அதாவது அந்த ராமாயணம் கீமாயணம் அப்படின்னு ஒரு நாடகம் நடத்துவார் அவர். ராமன் வந்து குடித்த அந்த மது குடித்தது மாமிசம் சாப்பிட்டதெல்லாம் அந்த இதில் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணி அதில் அந்த ராமாயணத்தில் வரும். ராமன் அப்படியே பாட்டிலில் குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் போஸ்டர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அதில் வருவார் அவர். அதுக்கு வந்து நிறைய தடையெல்லாம் போடப்பட்டது, அதை பிரச்சனை பண்ணி தடை பண்ணி அப்படி பண்ணியும் கூட 3020 தடவை அந்த நாடகத்தை போட்டிருக்கார். 3020 தடவைக்கு மேலே போட்டிருப்பார். தடை போடுவாங்க, அடுத்து இப்போ வேறு பேர் வச்சு மறுபடியும் ஆரம்பிச்சுருவார். ஒவ்வொரு பேர் மாறும், திறக்குன்னு வேறு பேரும் வச்சு மறுபடியும் அந்த நாடகம் நடந்துகிட்ருக்கும். மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்குமே, எக்கச்சக்கமான எதிர்ப்பு. அன்றைக்கி வந்து உங்களுக்கு கும்பகோணத்திலே இதெல்லாம் பண்ணியிருப்பார், கும்பகோணத்தில் அந்த நாடகங்கள் இந்த நாடகங்கள் பண்ணியிருப்பார், அங்கே பயங்கர எதிர்ப்பு வரும். உங்களுக்கு திருச்சி அந்த சைடில் தான், உங்களுக்கு அந்த சைட்லலாம் நிறைய பண்ணுவார். அதனால் உங்களுக்கு அந்த எதிர்ப்பை பற்றி இது பண்ணிக்கலாம். அவர் என்ன அந்த எதிர்ப்பு இது பண்ணி அப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது அவர் என்ன செய்வார், வால்மீகி ராமாயணத்தில் எழுதியிருக்கு இல்லை பாருங்கள், அவர் குடித்ததாக எழுதியிருக்கு, அவர் மாமிசம் சாப்பிட்டதாக எழுதியிருக்கு இல்லை, இதில் இருக்கு இல்லையா, அதை தான் நான் போட்டிருக்கேன், அதை தான் அந்த கதையை தான் நான் படமாக இதை நாடகமாக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் அந்த அவருடைய வக்கீல் வச்சு அவர் இது பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது. சரி அதை தானேங்க, அதை நீங்கள் அப்படி இப்போ தடை பண்ணணும், வால்மீகி ராமாயணத்தை நீங்கள் தடை பண்ணி ஆகணும்ல, அப்படி போயிடும்ல, அப்படி போனால் அப்படி போயிடும் அந்த இது. அதனால் அந்த அதில் எழுதப்பட்டது தான் இதில் வந்து அது கம்பராமாயணம் மாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணம் கம்பர் எழுதினது வேறு கொஞ்சம் நிறைய அவர் கொஞ்சம் மாறுபடும் நிறைய இலக்கிய ரசனை கற்பனை வளம்பெல்லாம் வச்சு அந்த சொல்லாட்சியெல்லாம் ரொம்ப மிக அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய கவிஞர்களுக்கு உங்களுக்கு அந்த கவிதைகள் எழுதுறதுக்கு ஒரு சந்தமும் அப்படி அந்த சொல்லாட்சியும் அதுலேருந்து கம்பராமாயணத்தில் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அவருடைய கம்பர் எழுதினதில்ல, வால்மீகி வந்து சமஸ்கிருதத்தில் எழுதினா அது பிறகு அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது, அதுதான் இவர் பண்ணுவார். பெரும்பாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நாடகங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பார். அது போக அவருடைய சமூக நாடகங்கள் தான் எல்லாமே சமூக நாடகங்கள். இரத்த கண்ணீர் நாடகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எந்த மாதிரி ஒரு நாடகம், அள்ளி அள்ளி கொடுத்தேனடி காந்தா அப்படிம்பாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு நைட்டில் வந்து வீட்டுக்கு வருவார் அவர், அவருடைய மாமனார் நிற்பார், யார் நீங்கள், நான் தான், நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை மாமாப்பிள்ள, என்ன பண்ணணும்னு சொல்கிற, நான் பெண்ணை பார்த்தேன், ஏன் மேன் பார்த்தேன், ஏ பேத்த ஏ பேத்த அப்படிம்பார். அவர் போயிடுவார் அதோடு. எப்பயுமே ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராகவே இருப்பார் அவர். கொஞ்சம் எங்கே போய் பேசினாலுமே அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திமிரும் ஒரு தெனவட்டோடவே இருப்பார். இயல்பாக நாடக கம்பெனி அவர் நடத்தினார்ல,
அங்கே சக நடிகர்கள் கூடலாம் எப்படி சார் இருப்பார்? இல்லை, நாடகம் போடும்போது நாடகத்தில் அவர் எதுவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். சில பேர் பின்னாடி போயிட்டு அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி பின்னாடியெல்லாம் இது பண்ணுறது கிடையாது, ஸ்ட்ரைட்டாக. அதாவது நீங்கள் சொன்னீங்களே கம்பராம இந்த இது ராமாயணம் கீமாயணம் அந்த நாடகங்களுக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு போர்டை போட்டுருவாங்க, ஒரு அப்படியே ஒரு ஸ்க்ரீன் தொங்கும். ஓகே, இந்த நாடகத்தில் நீங்கள் இந்த நாடகம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இடையில நின்று பேச வேண்டியதாக தேவையில்லை, சொல்லக்கூடாது, சொல்ல தேவையில்லை. நீங்கள் பிடிக்கலைன்னா போய் காசு வாங்கிட்டு போயிட்டே இருங்க, நீங்கள் உட்காரணும்னு நான் சொல்லலை அப்படிம்பார். அதாவது நாடகம் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டே இருக்கு, பாதி முடிஞ்சால் கூட காசு வாங்கிட்டு போயிடலாம், போகலாம் நீங்கள், பிடிக்கலை எனக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நாடகம் பார்த்தீங்க எனக்கு பாதி பிடிக்கலை, பாதி இங்கிறதுல எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொன்னேன், போய் காசு வாங்கி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி அதாவது அந்த எதுவுமே ஒரு கட்டன் ரேட்டாக பேசுவார். அவர்கிட்ட வந்து மற்றவங்களும் கொஞ்சம் லேசாக பயப்படுவாங்க, ஜெருக்காகவங்க. இவர் முடிஞ்சாடா சுட்டுடுவேன் அப்படிம்பார். எப்போவுமே சுட்டுடுவேன்னு தான் சொல்லுவார். எப்போவுமே ஷூட் பண்ணிடுவேன் அப்படிம்பார். கலைவாணருக்கும் அப்படி தான், ஒரு முறை வந்து என்ன செய்கிறார் இருந்தால் அவனை சுட்டுடுவேன்னு சொல்லு, நாலஞ்சு வாட்டி சொல்லியிருக்கார். ஒரு நாள் வந்தார் கலைவாணர்ன்ட்டார், வா காரில் கூட்டு போயிட்டார். ஒரு தனி இடத்துல போனாங்க. என்னமோ என்ன சுட்டுடுவேன்னு சொன்னியாமே, சுடு நான் இங்கே நிற்கிறேன், சுடு சுட்டியா சுடு சுறா அப்படின்றாரு. இவர் இப்படியே நிற்கிறாரு, துப்பாக்கி வச்சுருக்கல, சுறா சுடு. எப்பயுமே வச்சுருப்பாரா சார்? உண்மையிலேயே துப்பாக்கி வச்சுருப்பார். ஓகே, அப்படியே அமைதியாக நின்றுட்டு போயிட்டார். போடா அப்படி தீவிரம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த மாதிரி சுட்டுடுவேன் அப்படின்னு பாரு, எல்லோரும் பயப்படுவாங்க. திடீர்னு ஒன்று டிவிஎஸ் உடைய ஒரு முறை ஒரு திருச்சி சைடில் வந்து இதில் ஒரு லாரி ஒன்று வருது, டிவிஎஸ் லாரி மாடி போய் இதுக்குள்ள மணலில் மாட்டிடுது. அது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடம் எக்கச்சக்கமாக கனம் அதிகமாக இருக்குது, அதை வந்து லாரியை ஒன்று அங்கேருந்து எடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவர் வந்து அப்படியே மேலேருந்து பார்க்குறாரு, லாரியை கனத்தை குறையா அப்படின்னு கனத்தை கொஞ்சம் பொருள் ஏறிக்கி அவரே ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாரு. ஓகே, டிவிஎஸ் பார்த்துட்டு எங்கள் இதுக்கு வந்துடு, இல்லை நான் நடிக்கேன் எனக்கெல்லாம் தெரியாது போய் அப்படி, அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. என் வேலை என்ன, நீ நிற்கதான்னு என்ன டிராஃபிக் ஜாம் ஆக்குறியா நீ, அதனால தான் உன்னை இது பண்ணி விட்டேன் அப்படின்னு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி சுபம் தடாலடியாக எதுவுமே உங்களுக்கு டைலாக் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படத்தோட டைலாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தக்கண்ணில் லாஸ்ட்டு ஒரு சீன் வரும், போகிறதும் போடுற கரிஞ்சோறுமாக போடுப்பா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படிம்பார். நாங்கள்லாம் ஜீவகாரண்யம் இது சாப்பிட மாட்டோம், அசைவம் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்றதுக்கும் கட்சி தொடங்கிட்டாங்களேப்பா அப்படின்னு. ஆமாம், அந்த வேலைக்குமே வந்து கூலிக்காரன் கேட்பான். அவன் கேட்கும்போதே அவன் பேசும்போதே நீ ரெண்டு அண்ணா தர்றேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ எவ்வளோ கேட்குறான் பார்த்தியா அவன், டேய் அப்படின்னு அவன் என்னமோ சொல்லுவான். ஆமாடா, வீடு எரிஞ்சால் வயிற்றில் அடிச்சுக்குவேன், இதில் இருந்தால் அரோகரான் போட்டுக்குவேன் நீ அப்படி ஒரு கிண்டல் அடிப்பார். ஒரு தக் லைஃப் அதிலே வந்து நடந்து வரும்போது அன்னைக்கு இருந்த அந்த கார்பரேஷன் தேர்தலுக்கு ஒரு கிண்டல் அடிப்பார். கார்பரேஷன் அதாவது கார்பரேஷன் தேர்தலுக்கு முன்னே இப்படி கல் போட்டு ஏண்டா சாகடிக்கிறீங்க நடு ரோட்டில் அப்படிம்பார். அதாவது அரசாங்கத்தை ரொம்ப துணிச்சலாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆமாம், அப்போவே எதுக்கும் பயப்படுறேன், பயமெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் அதாவது அவர் சொல்கிற விஷயம் வந்து நேர்மையாக இருக்கும், இது சரி அப்படின்னு ஜனங்க ஏற்றுக்கிற மாதிரி தான். அப்படி இல்லாமல் வேறும்னு அவர் சொல்லியிருந்தால் அந்த ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக, அதனால் உங்களுக்கு ஜனங்க ஏற்றுக்கிறவங்கிற இதோடு தான் அந்த மைண்ட்லேயும் சொல்வார். அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்ல உதவக்கூடிய மனசுள்ளது தான். யாராவது கொஞ்சம் வழி இல்லை இது இல்லைன்னா கூட உதவுவார். அந்த மாதிரி வந்து யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் தனியாக ஒரு நாடக கம்பெனி வச்சு ஆயிரக்கணக்கில் நாடகங்கள் போட்டிருக்காரு. அவர் எப்படி சார், அவர் இந்த நாடகத்துக்கு அதாவது இந்த நடிப்பு தொழிலுக்கு வந்தது ஒரு விபத்தா, இல்லை எப்படி அவர் இதில்? இல்லை, அவர் சென்னை மெட்ராஸில் தான், அதாவது மெட்ராஸில் மோர் மார்க்கெட் முன்னே வந்து இப்போ இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. மோர் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய சென்னையுடைய மிகப்பெரிய வணிக ஸ்தலம் அப்படின்பாங்க மோர் மார்க்கெட். அங்கே தான் பழைய புஸ்தகம் பழைய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, மனுஷன் தவிர. அந்த இடத்துல வந்து வருதையா அப்படின்னு அவருடைய தாத்தா வந்து கடை அந்த மார்க்கெட்டில் கடை வச்சுருந்தார். அவருடைய தாத்தா? ஆமாம், எம்ஆர்ராதாவுடைய தாத்தா. அவருடைய மகளை தான் எம்ஆர்ராதாவுடைய அப்பா வந்து ராஜகோபால் நாயுடு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓகே, இவருடைய பெயர் வந்து எம்ஆர்ராதா அப்படிங்கிறது மெட்ராஸ் ராஜகோபால் நாயுடு ராதாகிருஷ்ணன், அதான் எம்ஆர்ராதா. ஓகே, அதுதான் அவங்க தாத்தா. இவருடைய அப்பா வந்து இராணுவத்தில் இருந்தார். எம்ஆர்ராதாவுடைய அப்பா வந்து இராணுவத்தில் இருந்தார். இராணுவத்தில் போனவர் வந்து அங்கேயே அப்படியே இறந்துட்டார் அவர்.
இறந்த பிறகு அவருடைய மகளையும் மகள் வடிவ பேரன்களையும் இவர் தான் அவங்க தாத்தா தான் எடுத்து வளர்த்தார். அவங்க தாத்தா தான் எடுத்து வளர்த்தார். இவருக்கு ஆரம்பத்திலேயே படி பேராது, பயங்கர சுட்டித்தனம் சண்டித்தனம், பயங்கர அடாவடியாக தான் இருப்பார் ஆரம்ப சின்ன வயசுலேருந்தே. படிக்க சொன்னால் படிப்பெல்லாம் ஏறாது. இந்த ரம்ஜான் இது முகரம் பண்டிகைன்னா முன்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிடிக்கல் இந்த சைட்லலாம் அந்த புலி வேஷம் போட்டு ஆடுவாங்களே, அதில் போய் புலி வேஷம் ஆடுவார். திடீர்னு ஏதாச்சும் ஒரு வேஷம் போட்டு அந்த திருவிழா அதிலலாம் போய் ஓடுவார், இது பண்ணுவார், இந்த பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு நாள் இவர் படிக்கிறதே இல்லை இது இல்லைன்னு ஒரு நாலஞ்சு தட்டு தட்டின உடனே ஆமாம் கோச்சிக்கிட்டு போயிட்டார். கோச்சிட்டு திருட்டு ரயில் ஏறிட்டார். திருட்டு ரயில் ஏறின உடனே அந்த ரயிலில் வந்து ஒரு நாடக குழுவை சேர்ந்த ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தார். அவரை பார்த்துட்டு என்னடா என்ன பைய என்ன பாணி அப்படின்னு ஒரு ஏறக்கூடிய ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவர் பாய்ஸ் கம்பெனி பாய்ஸ் நாடகம் சின்ன பசங்களை வச்சு நாடகம் நடத்துகிறவர். சரி வா என் கூட வந்துடுறியா நாடகத்துக்கு, வந்துடுறேன் அப்படின்னு நாடகத்துக்கு போய் அப்படியே போய் சேர்ந்துட்டு அப்படியே அதிலே வளர்றாரு. அப்படியே சாப்பிட்டு அங்கேயே வந்து படிப்பு ஏறலை கிடையாது. நீங்கள் டைலாக் பேசணும்னா ஆமாம் டைலாக் பேசும்போது அங்கே சொல்லுவாங்க பக்கத்தில், எல்லாம் கேட்டு வச்சுக்குவார். ஓகே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஆ ஓகேவா, ஆ சரிப்போ, அவருடைய மாடலேஷன் மாற்றிக்குவார். ஒரு ஸ்டைல் இருக்குது ஓ இப்படின்னு வருது ஒரு 4-5 குரல் அது வில்லத்தனத்திலே வந்து காமெடி கலந்து வில்லத்தனம் பண்ணது அவர் தான். ஒரு அந்த நடிப்பிலே வேறு மாதிரி இருக்கும். சினிமாவுக்குன்னு வரும்போதும் கூட அவருக்கு வந்து அந்த சினிமாவில் அவர் முதல் முறையாக வரும்போது ராஜசேகரன் ஒரு படத்தில் தான் வந்தார். அந்த சமயத்தில் வந்து எல்லோருமே இது சொல்லுவாங்க, டீம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினவங்க இவங்க சொல்லுவாங்க, அபய் அபய் படத்துக்கு அந்த இந்த படத்துக்காக நடித்தவங்க அவங்களுக்கு தான் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க அப்படிம்பாங்க. கேபி சுந்தரம்பாள் இவர் தான் நடிகர்களே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் ஆள். இவர் தான் நடிகர்களே. அன்றைக்கி நான் சொன்னேன்ல உங்களுக்கு எம்ஜிஆருக்கு 300 ரூபா தான் சம்பளம் முதல் படத்தில், ஹீரோவாக நடிக்கும்போது அவருக்கு 3000 ரூபா தான் சம்பளம், அவ்வளோதான். இவர் தான் வந்து 1 லட்சம் ரூபா வாங்குறாரு ராஜசேகரங்கிற படத்தில். 1 லட்சம் ரூபா கேட்கல, 1,20,000. அந்த பொம்பளை எவ்வளோ கொடுத்தீங்கப்பா அந்த அம்மாவுக்கு? 1 லட்சம். எனக்கு 1,25,000 ரூபா கொடுத்தீங்க. அவ்வளோ டிமாண்ட் இருந்து டிமாண்ட் இருந்துச்சு. நாடகங்கள் இவருடைய நாடகங்களுக்கும் பயங்கர வரவேற்பு இருக்கும். இவர் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார்ல சினிமாக்கு, இவர் நாடகத்திலே அதிகமாக காண்ச நாடகங்கள் அதிகமாக நாடகங்கள் நிறைய நாடகம் வெளிநாடுகள்லாம் போய் நிறைய நாடகங்கள் நடத்துவார். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி நாடகங்கள் நடத்துவார். படங்களும் ஒரு 106 120 படங்கள் தான் நடிச்சிருக்கார். அந்த படங்கள் ஹீரோவாக நடித்தது அதில் ரத்த கண்ணீர் உங்களை நடிச்சிருப்பார். ரத்த கண்ணீரில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஆதை கூட ஜோடியாக நடிக்க யாரும் மறுத்துட்டாங்க நடிகைங்க. என்ன காரணம்? அவர் மருட்டுத்தனமான ஆளுங்க, அவர் கூடலாம் யார் நடிப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பேசிடுவார் எது திட்டுவார் அப்படின்னு மறுத்துட்டாங்க. அப்புறம் தான் அந்த இவங்க எம்என் ராஜம் அவங்க வந்து ஒரு 2வது படம் என்னமோ பண்ணிட்டு தாங்க, அவர் கூப்பிட்டு வந்து நீங்கள் ராதா அண்ணன் கூடவா, ஐயோ நான் அவர் கூட எப்படி சரிசமமாக பேசுவேன், இது பண் வாமா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி கீசி கொண்டாந்து ரிஹர்சல் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்படியே போகுது. ஒரு சீனில் வந்து நீங்கள் மாடியிலேருந்து அவரை தள்ளி விடணும், ஆமாம் தள்ளி ஒன்றும் எட்டி உதைக்கணும், இந்தம்மா உதைக்க மாட்டேன்ச்சு, ஐயோ நான் அவரெல்லாம் உதைக்க மாட்டேன், சீனியர் நடிகர் ரொம்ப பெரியவர், அவரை நான் அடிக்க மாட்டேன் இவனு சொல்லி பார்த்தேன் கேட்கல. இவர் கூப்பிட்டு என்னை அடி திட்டு, அப்புறம் வந்து எட்டி உதைக்கணும், நீ உதைக்கல நான் அவ்வளோதான் நான் ஒன்று உதைப்பேன் அப்படி இப்படின்னு பேசி கீசி கடைசியில் உதைக்கிற மாதிரி சீன் வச்சு அதை எடுத்தாங்க. அப்போ தான் அந்த ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தமாக நிற்கும் அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்தேன் நடி காந்தா அப்படின்னு அப்போ தான் சொல்லுவார் அந்த டைலாக் சொல்லுவார். அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு அந்த கேரக்டர்னால் அந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே போயிடுவார். அந்த கேரக்டர் ஒரு 2-3 விகமாக பேசுவார். நீங்கள் வந்து படிக்காத மேதையில் ஒரு சீனில் வரும், பொண்ணை பார்த்துட்டேன், பொண்ணை பற்றி ஒரு பெரிய தந்தி கொடுத்துட்றேன், 100 ரூபாய்க்கு ஒரு தந்தி, அதாவது 100 ரூபாய்க்கு பெரிய தந்தி கொடுத்துருனே அப்படி, அன்றைக்கி தந்தி எவ்வளோ அப்படிங்க சும்மா ஒரு உதாரணங்களும் ஒரு உண்மையை வருது இல்லை, இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணுவார். அந்த அந்த கேரக்டர் அன்றைக்கி அந்த உள்ள இதுலாம். இன்னொரு படத்தில் வந்து அவர் ஆறு புத்தி சீகாமணி பெத்த புள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஆறு பிள்ளைகளாக பிறந்தாச்சு, இப்போது ஆராய்ச்சி அடுத்த பிள்ளைக்கு என்ன ஆகுது, அடுத்தது அது தடை செய்ய தான் ஆராய்ச்சி அப்படின்னு, ஐயோ ஆராய்ச்சி அசட்டு பையா புள்ள ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு பாட்டு இது பண்ணுவார். தன்னை வந்து ஒரு
வில்லனாகவும் இருக்காது, இதுவும் இருக்காது, கொஞ்சம் நாளில் கரெக்டாக இது பண்ணிக்குவார். நீங்கள் பாவம் மன்னிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக பண்ணியிருப்பார். ஒரு ஜமீன்தார் ஆளவந்தார்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். எப்படி ஒரு முஸ்லீம் பையன் வந்து ஒரு முஸ்லீம் பையனை ஒரு கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நல்லா இது பண்ணுவார். கொஞ்சம் டைலாக்ல அவரோட டைலாக்ஸ்ல ஆழ்ந்த கருத்து இருக்கும். ஆமாம், அவர் வில்லனாக பண்ணியிருந்தாலுமே சரி, ஒரு சில அதாவது வில்லன் ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கும். இந்த டைலாக்ஸ்லாம் அவரே சொந்தமாக இது பண்ணிப்பாரா சார்? சில டைலாக் இவங்க சொல்லுவாங்க, அவர் கேட்டுட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவார். இதை நான் இப்படி சேர்த்துக்கிறேன்ப்பா ஓகே அப்படி. அவர்கிட்ட வந்து நீங்கள் சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னால் ஓகே, நான் நடிகளை நீ வேற ஆள் வச்சு பண்ணிக்கோன்னு போயிட்டே இருப்பார். அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் தேவையில்லாத விஷயம் சொல்ல மாட்டார், தேவையான ஒரு விஷயமா இருக்கும், அதுக்காக அந்த இது பண்ணுவார். அவங்களும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த படத்துலேயும் வந்து உங்களுக்கு அனாவசியமான, இப்போ இவர் ஷோ நடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் டைலாக் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் தவிர்க்க முடியல, இல்லை அவர் ஷோப்பா சரி விட்டுருங்க அப்படின்னு அவரையும் விட்டுருவாங்க. அவர் வந்து அந்த தவிர்க்க முடியாமல் அந்த ஊசியை குத்துற மாதிரி அந்த அரசியல் டைலாக் சேர்த்துவார். அந்த மாதிரி இவரும் அந்த பகுத்தறிவு இந்த விஷயமெல்லாம் சேர்த்துக்குவார். பெரியார் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார். பெரியார் மேலே மிகப்பெரிய மரியாதை. பெரியாருடைய இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தளபதி மாதிரி இருந்தவர். பெரியாருடைய பகுத்தறிவு மாநாடுகள் நடக்கும்போது முதல்ல ஒரு கருப்பு வெள்ளை குதிரைன்னு நினைக்கிறேன், அந்த குதிரையில் வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு இவர் தான் முதல்ல போவார். பெரிய கொடி ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே முதல்ல போவார். அந்த அளவுக்கு பெரியார் மேலே மரியாதை. பெரியாருக்கு நிறைய இதெல்லாம் பண்ணுவார். இவர் மேலே பெரியாருக்கும் மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அதனால தான் அந்த பெரியார் திடலில் வந்து இவருக்கு இவர் பேர்லேயே வந்து எம்ஆர் ராதா திடல்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு இவர் மேலே மரியாதை. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம பெருந்தலைவர் காமராஜ் ஒரு முறை தேர்தலில் நிற்கும் போது இவரே வந்து அவருக்காக பிரச்சாரம் பண்ண போனார். இந்த வாரம் நான் உங்களுக்கு 10 நாள் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி எங்கெங்கே பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாரு காசுல. பணம் வேண்டாம் ஐயா சொல்லிட்டார். ஐயா சொன்னார், நாங்கள் நாம் நினைச்சதெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. பள்ளி விஷயம் நல்ல பள்ளிக்கூடங்களை நிறைய திறக்கிறாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி காமராசர் நல்ல ஒரு ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னார். ஐயா சொன்னதுக்காக உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வாரம் தன்னுடைய வாகனத்திலே போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார். ஒரு பைசா வாங்கலை காமராஜர். அதனால் காமராஜர் மேலே அவ்வளோ மரியாதை. அதே மாதிரி இவங்களுக்கு இவர் இருந்தார் இல்லையா, நாங்கள் கம்யூனிஸ்ட்டு பா ஜீவானந்தம், கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு சமயம் வந்து அவர் தேடுதலில் இருந்தார். தேடுதல் குற்றவாளியாக வந்து தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவருடைய நாடகத்தில் இது பண்ணிட்டாங்க. நாடகத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நாடக குழுவில் இருப்பார். என்ன பண்ணுறது, அவர் நாடகத்தில் ஒன்றும் நடிக்க மாட்டார். டெய்லி ஏதாச்சும் ஒரு வேஷம் போட்டு அவர் உட்கார வச்சுருவாங்க. யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஒரு கிழவனாவோ ஏதோ ஒரு இதோ வேஷம் போட்டு இப்படி வீரனாவோ முகத்துலலாம் பூசி ஏதாவது உட்கார வச்சுருவாங்க. எப்படியே இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ ஏதாச்சும் ஒரு லெட்டர் கொடுப்பார், இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு. இவரும் கொண்டு போய் சீரியஸாக ஏதோ புரட்சி நடக்க போகுது போல் இருக்கு. அதான் லெட்டர் இதை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு ஜாலியான விஷயம் அது. ஒரு லெட்டர் கொடுப்பார், இவரை கொண்டு போய் அங்கே கொடுத்துருவார் அந்த லேடிக்கிட்ட. இங்கே இல்லை, அவங்க கொடுக்குற லெட்டர் இங்கே ஒரு இங்கே கொண்டாந்து கொடுப்பார். இவர் என்ன நினச்சிட்டார்னா ஏதோ ஒரு புரட்சி வெடிக்க போகுது போல் இருக்கு, அப்படியே கடிதங்களில் பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டார். ஒரு நாள் அதுக்கு பிறகு அந்த இவர் அந்த அவர் மேலே இருந்த குற்றமெல்லாம் இது நீக்கப்பட்ட பிறகு அவர் போகும்போது சொல்கிறார், ஆமாம் டெய்லி ஒரு கடிதம்லாம் கொடுப்பீங்களே, என்ன அந்த புரட்சி எப்போ வெடிக்க போகுது? இனிமே தான் வெடிக்கணும் தோழர்கள். என்ன நீங்கள் கொண்டு போனதான் லவ் லெட்டர். அதாவது ஜீவா எழுதின லவ் லெட்டர் அங்கேயே கொண்டு போய் கொடுத்து, அவங்க கொடுத்த லவ் லெட்டர் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது நாடகத்தில் இருக்கும்போது இப்படி இப்படி நடந்திருக்கு. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு புரட்சி நடக்க போகுது, வேற ஏதோ திட்டமிட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டார். அது அந்த மாதிரி ஒரு வெள்ளந்தி அப்படி சிரிச்சுட்டு, சரி ஓகே ஏதோ ஒன்று நடந்தா சரி அப்படின்னா. ஆனால் அந்த துணிச்சல் வந்து யாருக்கும் வராது இல்லையா? அதாவது ஒரு தேடுதல் குற்றவாளியாக இருக்கிற ஒரு நபரை இங்கே வந்து வச்சுக்கிட்டு ஒரு வேளை மாட்டிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு ஒதுங்காமல் ரொம்ப துணிச்சலாக, ரொம்ப துணிச்சல். அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேஷம் போடு உட்கார வச்சுட்டு அவ்வளோதான். அவர் சும்மா வந்து சோதனையிடும் போது அவர் சும்மா உள்ளே உட்காந்துருந்து பிடிபடுவார், பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவரை இது பண்ணார் அப்படின்னு. ஆனால் இவர் வந்து ஒரு வேஷம் போட்டு ஒரு நடிகராக உட்காரும்போது அடுத்தவர் நடிக்க போகிறவர் போல் இருக்கியா, அல்லது அந்த கேரக்டரில் வந்து ஒரு ஏதோ ஒரு சீன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. யாருமே அதை சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால தான் அந்த ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவர்
100,000 ரூபா ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கின நடிகர் இவர் தான் நீங்கள். அப்போ அந்த டைமில் பீக்கில் இருந்தது யார் சார்? ரெண்டு பேருமே எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே பீக்கில் தானே இருக்காங்க. இருந்தாலும் இவர் அதிகமாக வாங்குறாரு. இல்லை இல்லை, முதல் படத்தில் அப்படி ஹீரோவாக நடிக்கும் போது வாங்கினார் அப்போ. ஓகே, அதுக்கு பிறகு அவங்க உங்களுக்கு சம்பளம் வேறு மாதிரி போயிடும். அதுக்கு பிறகு இவர் அதுக்கு பிறகு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுறாரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு வரும்போது கொஞ்சம் சம்பளம் குறையும். அது 50,000 ரூபா ஆகலாம், 25,000 ரூபா ஆகலாம். ஒரு ஒரு அஞ்சு நாள் கால் ஷீட் தான் அப்படிம்பாங்க. ஒரு 5 நாளுக்கு இவ்வளோ கொடுத்துட்றேன், கொடுத்துருங்க ஓகே அப்படிம்பா நடிக்க கொடுப்பார். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி இருந்தால் ஜெமினி எல்லோரும் கூட அவர் நடிச்சிருக்கார். எல்லோரும் கூடயும் சேர்ந்து அதிகமான படங்கள் நடிச்சிருக்கார். ஒரு லிஸ்ட்டு கூட நான் இருக்கும் வச்சுருக்கோம், சொல்லியிருக்கலாம். அது இது எம்ஜிஆருக்கும் அவருக்கும் என்னதான் சார் பிரச்சனை? ஆக்சுவலாக எங்கே இருந்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை? அது பெற்றால் தான் பிள்ளையால் ஒரு பிரச்சனை ஆரம்பமாகுது. பெற்றால் தான் பிள்ளையா படத்துக்கு வந்து அந்த கதை இவர் அருள் ராமதாஸ் அருள்தாஸ் சொல்கிறாரு. அந்த கதை நல்லா இருக்குது, சரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எம்ஜிஆர் ஒரு நல்ல ஒரு நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அந்த புரொடியூசரை வந்து இவர் தான் எம்ஆரை தான் கூப்பிட்டு வர்றார், ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு 100,000 ரூபா அவர் தர்றார். எம்ஆர்தா சார்பாக அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து எம்ஜிஆருக்கு அந்த இது பண்ணுறாங்க, ஒரு அட்வான்ஸ் பேசி இது பண்ணி நடிக்க போகிறாங்க. அந்த படம்லாம் இதாகுது. அதுக்கு பிறகு இவருடைய 100,000 ரூபா வரலை அப்படிங்கிற கோபம் அவருக்கு. இவரும் அதை சீக்கிரம் முடித்து கொடுக்கணும் படம், அதுக்கு முறை நம்ம அந்த நமக்கு அந்த பணம் வந்தாகணும் அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் போனது அது. ஆனால் எப்போவுமே துப்பாக்கி வச்சுருப்பார்ல, அன்றைக்கி கொஞ்சம் சரக்கு போட்டார் அவர். ஓகே, வேறு வேற ஒரு இதில் அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், நான் கொஞ்சம் சரக்கு போட்டேன், போடாமல் இருந்தால் நான் தெளிவாக இருந்திருப்பேன். ராமச்சந்திரன் நல்லவன், அவன் நான் சொன்னோன்னு போகலை, சரக்கு போட்டதில் ஏதோ ஒரு மைண்டில் சுட்டுட்டேன், அவ்வளோதான், நானும் சுட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அவருக்கு எம்ஆர்ஆதா மேலே பயங்கர மரியாதை எம்ஜிஆருக்கு. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகும்போது ராதா அண்ணனுக்கு என்னாச்சு பாருங்க, ராதா அண்ணனுக்கு என்னாச்சு பாருங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்தார். அவர் அப்போ சுடப்பட்ட போதும் அவர் ஆமாம் அவர் கேட்டுட்டு இருந்தார். ஏன்னா அவர் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவர், நாடகங்களை அவரை பார்த்து வளர்ந்தவர் தான் எம்ஜிஆர் சிவாஜி இவங்கெல்லாம் அவரை பார்த்து வளர்ந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நாடகத்தில் இவர் வந்தாலே ஒரு இந்த நாடகம் கலை கட்டிடும் அந்த அளவுக்கு ஒரு கலகலப்பாக இருக்கும். ஆமாம் சீனியர், அந்த சீனியராக இவர் கலைவாணர் இவங்கெல்லாம் ரொம்ப சீனியராக இருக்கிறனால இவங்க மேலே எம்ஜிஆருக்கு ரொம்ப மரியாதை. கலைவாணர் மேலே, எம்ஆர்ஆதா மேலே, அண்ணன் தான் சொல்லுவார், ராதா அண்ணன் தான் சொல்லுவார், நான் ராமச்சந்திரா அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இவர் வந்து அண்ணன் சொல்லுவார், அந்த அளவுக்கு ஒரு மரியாதை. அதே மாதிரி கலைவாணர் மேலே மரியாதை. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேரும் தான் நிற்பாங்க. இவர் வேறு மாதிரி போவார், இவர் அவர் வந்து தீர்த்து வச்சுருவார் கலைவாணர் பேசி கீசி இந்த மாதிரி ஒரு போகக்கூடியவர். அந்த ஒரு ஒரு சின்ன இது தான் அவரே சொல்லும்போது ஒரு சின்ன கொஞ்சம் மப்பிள்ள இருந்தால் அதை கோபம் டென்ஷன் ஏறும்போது கொஞ்சம் மாறிடுது இல்லையா, அந்த மாதிரி தான் போச்சு. அது நீண்ட நாள் பகையெல்லாம் கிடையாது, பகை நாள் கிடையாது. இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அந்த காலத்தில் ஒரு படம் எடுத்தார். அவர் யாருன்னா டிஎம்எஸ் தான் ஹீரோவாக நடித்தார். டிஎம் சவுந்தரராஜன் பட்டினத்தாருன்னு ஒரு படம், டிஎம் சவுந்தரராஜன் இது கதாநாயகன். அதில் எம்ஆர்ஆதாவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அவருக்கு சம்பளம் 30,000 ரூபா. அந்த படம் ஒரு முக்காவாசி முடிஞ்சு படம் ஏறக்கூடிய முடியும் போது ஒரு ரிலீஸ் பண்ண முடிய அவர் தவிர்த்துச்சிட்டு இருந்தார், பணம் இல்லை தட்டுப்பாடு. ஒரு சில பேர் கொடுத்துட்டார். கடைசியில் எம்ஆர்ஆதாவுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 10,000 ரூபா தான் இருந்தது. 10,000 இன்னும் சில பேர் தரணும், அது கொடுத்துட்டு தான் படம் ரிலீஸ் பண்ணோம். இப்போ எம்ஆர்ஆதாவை பார்க்க வந்து இந்த மாதிரி அண்ணே உங்ககிட்ட 30,000 ரூபா பேசியிருந்தேன், 10,000 ரூபா வச்சுக்கோங்க, அடுத்து வந்து நான் வந்து படம் ரிலீஸ் ஆனப்புறம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ராமநாதா நீ எப்படி வச்சுக்கோ, வேறு யாருக்கு தரணும் அவங்களுக்கு கொடுத்துரு, படம் ரிலீஸ் பண்ணு, எனக்கு சம்பளம் எனக்கு தேவையில்லை, நீ நல்ல வரணும்யா போயா. அதுக்கு வாங்கவே இல்லை, வாங்கவே இல்லை. ஓகே, பட்டினத்தாயிரரூபா அப்போ பெரிய 30,000 ரூபா பெரிய தொகை அது, வேணாம் 30,000 வேண்டாயா அப்படின்னு அனுப்பிட்டார். ஓகே, ஏன்னா ஒரு 10,000 ரூபா அவர் அட்வான்ஸ் அந்த 10,000 ரூபா கொடுத்துட்றேன் இப்போது அப்படின்னு இல்லை, 10,000 ரூபாயா வேறு யாருக்காவது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும்ல, அவங்களுக்கு கொடுத்து கழிச்சிரு, படத்தை ரிலீஸ் பண்ண போ. இப்போ ரொம்ப இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதும் நிறைய இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அது ஒரு நேற்று முந்தானத்து கூட உங்கள்கிட்ட ஒரு இது சொன்னேன், அந்த இவர் இளங்கோவன் இது பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ராதாகிருஷ்ணனுங்கிற இவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு ஜனாதிபதியாக இங்கே சென்னைக்கு வந்தப்போ அவருடைய இவருடைய காரை தான் கேட்டாங்க, இது எம்ஆர் ராதாகிருஷ்ணனுடைய வண்டி, அந்த ராதாகிருஷ்ணனுக்கான வண்டி கிடையாது, தர முடியாது போ அப்படின்ட்டார். யார் யார் மேலேயும் அச்சமே கிடையாது, அதே கிடையாது, அச்சப்படாமல் தைரியமாக பேச. அவர் பயந்து கொஞ்சம் இதாக பணிவாக பேசுகிறதுனா பெரியார்கிட்ட ஒன்று தான், ஐயா
அப்படின்னு அவர்கிட்ட மட்டும்தான் பயப்படுவார், பயப்படுறது ஒரு பணிவு மரியாதை, மரியாதை பணிவாக அவர்கிட்ட பேசுவார். அண்ணாக்கிட்டே அந்த மொழி கிடையாது. கருணாநிதிக்கு கலைஞருங்கிற பட்டம் கொடுத்தது அவர் தான். கருணாநிதிக்கு கலைஞருங்கிற பட்டம் கொடுத்து நாடகத்திலே கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய அப்படின்னு அவர் தான் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதனால் அவர் மேலே ஒரு அவருடைய நாடகங்கள் நிறைய அவர் இது பண்ணியிருக்கார், எழுதி கொடுத்துருக்கார். அண்ணா ஒன்று ரெண்டு எழுதி கொடுக்கும், அண்ணா மேலே அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் யாராக இருந்தாலும் நேரில் நேருக்கு நேர் சொல்லிடுவார். நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு ஆசாமி தான். ஆனால் அவர் அதுவும் சொன்னேன், நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு நீங்கள் அவர் கெடுதி பண்ணால் அவரும் கெடுதி பண்ணுவார், பயப்படாமல் சொல்லிடுவார். மிக்க நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு சுவாரஸ்யமான எம்ஆர் ராதா அவர்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்தமைக்கு கிங்வுட் சார்பாக மிக்க நன்றி.